రామానుజదయాపాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి త్రిణాయమేనే అస్మద్గురోర్భగవతో శ్రదైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంతలక్షణ మునీంద్ర కృపాత్తబోధం త్రయ్యంతదేశిక యతీంద్ర సఠారి మూర్తిం గోపాలదేశిక శిఖామణిమాశ్రయామః అఖిల భువన రక్షా సాధనాయామతీర్ణే కుమతి కలివిదా సద్భాంత సిగ్మాం సుజాలే నిరవధి కరుణార్థౌ వేదచూడాగురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. పరదేవతా పరమాత్య అధికారం என்கிற ஒரு அதிகாரம் ரகசிய திரேசாரத்திலே, அதுல பரதேவதை, பரம்பொருள், பரதத்துவம், பரபிரம்மம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன் தான் எல்லா தேவர்களை காட்டிலும் உயர்ந்தவன் அப்படிங்கறத ஸ்தாபிச்சார். அதுக்கு பல காரணங்கள் சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்க. அந்த காரணங்களை எல்லாம் வச்சு பல திருநாமங்கள்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இதுல பொதுவாக பிரம்மா சிவன் என்று ரெண்டு பேரை பெருமாளுக்கு சமமா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கா. இவர்கள்லாம் துல்லியம் என்றும், இவர்கள்லாம் அதாவது மூணு பேரும் ஒண்ணு அப்படின்னும், மூணு பேரும் மூணு பேர் தான் ஆனா சமம் அப்படின்னும், இப்படி எல்லாம் பல வாதங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் கிடையாது அப்படிங்கறத ஸ்தாபிச்சார். பிரம்மா சிவன் முதலானவர்கள்லாம் பிரகிருதிக்கு வசப்பட்டவர்கள், பகவான் பிரகிருதிக்கு வசப்படாதவன். இவர்கள்லாம் பகவானை ஆசிரியத்தவர்கள், பகவான் யாரையும் ஆசிரியத்தவன் அல்ல. இவர்கள்லாம் பகவானுடைய ஐஸ்வர்யத்தை சேர்ந்தவர்கள். பகவானோ இவர்களை ஆளக்கூடியவன், ஆள்பவன். இவர்கள்லாம் பகவானுக்கு பிரகாரமாக இருப்பார்கள். இவர்கள்லாம் பகவானுக்கு சரீரமாக இருப்பவர்கள். இவர்கள்லாம் பகவானுக்கு தாசனாக இருப்பவர்கள் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் 844வது திருநாமம் வரைக்கும் ஆச்சரியமா சொன்னார். எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் அவன் எல்லாருக்கும் சேஷியாக, எல்லாருக்கும் சுவாமியாக, எல்லாருக்கும் விசேஷமாக, எல்லோருக்கும் ஆத்மாவாக எம்பெருமான் இருக்கிறபடினால பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏதோ வித்தியாசம்னா ஏதோ ஒன்று ரெண்டு வித்தியாசம் என்று மாத்திரம் இல்லாமல் மிகப்பெரிய அளவிலே பகவானுக்கும் மற்ற தேவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. பகவான் தான் அவர்களை எல்லாம் சிருஷ்டிச்சான் அப்படின்னே சொல்லியிருக்கு. அதனால இந்த மாதிரி வித்தியாசங்கள் எல்லாம் காண்பிச்சு அதுக்கப்புறம் 845வது திருநாமத்திலேருந்து சில பெருமைகள், பகவானுக்கு இருக்கக்கூடிய சில பெருமைகள், அது மற்ற தேவர்களுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்ல போற. பகவானுக்கும் பிரம்மாதி தேவர்களுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை வச்சு பார்த்து இது வரைக்கும் சொன்னார். இதுவே சம்பந்தம் இருக்கட்டும், சில பெருமைகள் பகவானுக்கு இருக்கு, அவர்களுக்கு கிடையாது. அதை எல்லாம் வச்சு திருநாமங்கள் இனிமே வரப்போகுது. இதெல்லாமே ரகசிய திரேசாரத்தில் சுவாமி தேசிகன் சாதித்த விஷயம். ஆக 845வது திருநாமம் இன்னைக்கு ஆரம்பம். சாத்விகோத்பத்தி ஹேது மதுசூதன திருஷ்டி திருக்கு பிரஜஸ்தமோ குணாசக்தி ஹேது பிரம்மாதி திருஷ்டி திருக்கு அப்படின்னு ரெண்டு திருநாமம். அதில் ஒரு விஷயம் முதல்ல பார்க்கலாம். சாத்விகத்தோற்பத்தி ஹேது மதுசூதன திருஷ்டி திருக்கு, அதாவது மதுசூதனன் பகவானுடைய கடாட்சமானது சாத்விகத்தன்மை வருவதற்கு காரணமாகும் என்பதை கண்டறிந்தவர் என்று அர்த்தம் இருக்கு. மகாபாரதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஜாயமானம் ஹி புருஷம் எம் பசியன் மதுசூதனா சாத்விக சது விஜ்ஞேயா தவை மோக்ஷார்த்த சிந்தகா அப்படின்னு. பிறக்கும் போதே குழந்தையை பகவானுடைய கடாட்சம் பெற்று பிறந்ததினால் அந்த குழந்தை அந்த ஜென்மத்திலேயே பகவத் ஞானம் கைவரப்பெற்று மோட்சத்துக்கு போகும். குழந்தை பிறக்கும் போதே இந்த ஜென்மத்தோடு கூட இந்த குழந்தையினுடைய பிறப்பு தீரும் அப்படின்னு பகவான் ஒரு கடாட்சம் பண்றாராம்.
அந்த குழந்தைகளுக்கு தான் ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கும், அந்த குழந்தைக்கு தான் உபாய சம்பந்தம் அப்படிங்கறது கிடைக்கும், அதுதான் உபாயம் பண்ணி மோட்சத்துக்கு போகும். இது ஒரு பெரிய ரகசியம். இதுக்கு ஜாயமான கட்டாட்சம் அப்படின்னு பெயர். பிறக்கும் போதே வரக்கூடிய கட்டாட்சம் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. அப்போ மகாபாரதத்துல சொல்லும் போது, ஜாயமானம் ஹி புருஷம் எம் பசியன் மதுசூதனா சாத்விகா, எந்த குழந்தைக்கு அந்த மதுசூதனுடைய கட்டாட்சம் கிடைக்கிறதோ அந்த குழந்தைதான் சாத்விகமா இருக்கும். சாத்விகம்னா சத்துகுணத்தோட இருக்கும். சத்துகுணம் இருந்தால் தான் ஞானம் வரும். ஞானம் வந்தாதான் அந்த மோட்சத்தை பற்றியான சிந்தனை எல்லாம் வரும். அதனால சபை மோக்ஷார்த்த சிந்தகா, அவன் தான் மோட்சத்தை பற்றி சிந்திப்பான். மோட்சம்னா என்ன, பகவான்னா என்னங்கிற கேள்வி எல்லாம் அந்த குழந்தை தான் கேட்கும். மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த வாசனையே இருக்காது, இந்த சம்பந்தமே இருக்காது அப்படின்னு ஆயிடும். இந்த ஒரு பெரிய பெருமை பகவானுக்கு இருக்கு. மகாபாரதம் சொல்றத சுவாமி தேசியன் அழகா சாய்ச்சிருக்கார். அதை வச்சு இந்த திருநாமம் சாத்விகத்துவ உற்பத்தி ஹேது மதுசூதன திருஷ்டி இருக்கு. மதுசூதனுடைய திருஷ்டி கட்டாட்சம், இது சாத்விகத்துவத்துக்கு காரணம். அந்த மகாபாரதத்தில் மதுசூதனன் அப்படிங்கிற திருநாமம் இருக்கு அப்படின்னா இங்கேயும் அதே திருநாமத்தை வச்சிருக்கேன், மதுசூதனன் பெருமாள். அதனால மகாபாரத ஸ்லோகம் நமக்கு ஞாபகம் வரும்படியாக இந்த திருநாமம் அமைஞ்சிருக்கு. மதுசூதனன் அப்படின்னா ஹயக்ரீவன், மது என்கிற அரக்கனை கொன்ற ஹயக்ரீவன். மது கைட்டபான ரெண்டு அரக்கால் இருந்தா இவர்களை கொன்ற எம்பெருமான் ஹயக்ரீவனுக்கு மதுசூதனன் அப்படின்னும் கைட்டபாரி அப்படின்னும் திருநாமம். அதுல அந்த மதுங்கிறவன் ராஜச குணம், அதுவே வடிவாக வந்தவன். கைட்டபன்கிறவன் தாமச குணமே வடிவாக வந்தவன். பிரம்மாவுக்கு, நான்முக பிரம்மாவுக்கு இந்த ராஜச குணமும் தாமச குணமும் அதிகமாகி சாத்விக குணம் குறைஞ்சு ஞானம் குறைஞ்சு போயிட்டான். அதைத்தான் இப்படி சொல்றார். மதுசூதனன் ரெண்டு அரக்கர்கள், ஒருத்தர் ராஜசர் ஒருத்தர் தாமசர், அவர்கள் வந்து சாத்விக ஞானமான வேதத்தை பகிர்ந்து போயிட்டார் அப்படின்னா, அப்போ சாத்விக மூர்த்தியான பகவான் ஹைகிரீவ மூர்த்தி, அவர் சத்வமயமான ஹைகிரீவ மூர்த்தி வந்து அவதாரம் பண்ணி அந்த ஞானத்தை மீட்டு கொடுத்தார், வேதத்தை மீட்டு கொடுத்தார் அப்படின்னு இருக்கிற அப்படின்னால அந்த ஹைகிரீவனுடைய கட்டாட்சம் தான் சொல்ற. ஜாயமானம் ஹி புருஷம் எம் பசியன் மதுசூதனானா பெருமாளே ஹைகிரீவனா இருந்து கட்டாட்சம் பண்ணி அந்த குழந்தைக்கு ஞானத்தை கொடுப்பாராம். அந்த குழந்தை தான் மோட்சத்தை பற்றி சிந்திக்குமா. அதனால அந்த மதுசூதனுடைய கட்டாட்சம் தான் சாத்விகத்தன்மை வருவதற்கு காரணம் அப்படின்னு ஒரு விசேஷமான அர்த்தமும் இதில் இருக்கு. சாத்விகத்தோற்பத்தி ஹேது மதுசூதன திருஷ்டி திருக்கு. சுவாமி தேசிகனும் ராஜத்திரி சாஸ்திரம் சொல்லும்போது ரஜஸ்தம பிரசம ஹேதுவான மதுசூதனுடைய கட்டாட்சமுடையவர்கள் முமுக்ஷுக்களாவர் அப்படிங்கிற, மதுசூதனுடைய கட்டாட்சம் யாருக்கு இருக்கோ அவர்கள் தான் ரஜஸ்தமசெல்லாம் குறைச்சு மோட்சத்தை பற்றி சிந்திப்பார்கள் அப்படின்னா. இந்த திருநாமத்தை பார்க்கும்போது நமக்கு முதல்ல பார்த்த ஒரு திருநாமம் உடனே ஞாபகத்துக்கு வரும். சுவாமி தேசியனுடைய அவதாரத்தை பற்றி ஒரு திருநாமத்தில், மூணாம் திருநாமத்தில் சொல்லும்போது மதுசூதன ரங்கேச சாக்கூதேட்சித ஜென்மகா அப்படின்னு சாதிக்கிறார். ரங்கநாதனுடைய கட்டாட்சம், மதுசூதனாகிற ரங்கநாதனுடைய கட்டாட்சம் ஸ்ரீ தேசிகனுக்கு ஜென்மத்திலேயே இருந்தது, பிறப்பிலேயே இருந்தது அப்படின்னு சாதிக்கிறார். அந்த மூணாவது திருநாமத்தில் இருக்கு. இப்போ நமக்கு நடக்கிறது 845வது திருநாமம். தேசியனுக்கு அந்த கட்டாட்சம் இருக்கவே தான் விசேஷமாக இருந்தார். பகவானுடைய கட்டாட்சம் அப்படி விசேஷமாக இருந்து தான் மதுசூதனான ரங்கேசன் ரங்கநாதன் சாகூத ஒரு அபிப்பிராயத்தோட கடாட்சம் பண்ணானா. என்ன அபிப்பிராயம்னா, ஆ முதல்வன் அப்படின்னு இவன் பெரிய ஆச்சாரியனா வரணும் அப்படின்னு கடாட்சம் பண்ணானா. இவர் சாதாரண கடாட்சம் பண்ணல, அப்படி ஒரு கடாட்சம் பண்ண அதான் சுவாமி தேசிகன் பெரிய ஆச்சாரியனா வந்தார் அப்படின்னு. இதுல ரங்கேசன் ஒண்ணு போட்டிருக்கார் அந்த திருநாமத்துல. மதுசூதன கடாட்சம் மாத்திரம்தான் சொல்லியிருக்கு, ஆனால் திருநாமத்தில் சொல்லச்ச ரங்கேசன் ஒன்று சாதிச்சிருக்க ரங்கநாதன். அதை எதுக்காக சொன்னார் அப்படின்னா, இந்த மதுசூதன கடாட்சத்தை பற்றி தொண்டரடி புடியாழ்வார் ஒரு பாசுரத்திலே சொல்லும்போது, கருவிலே திருவினாதீர் காலத்தை கழிக்கின்றீரே அப்படிங்கிறார்.
ரங்கநாதனுடைய திருநாமத்தை சொல்லாம இருக்கிறவர்கள் கருவிலே திருவிழாதீர், உங்களுக்கு கர்ப்பத்துல அந்த பாக்கியம் இல்லையா, மதுசூதன கட்டாட்சங்கிற பாக்கியம் இல்லையா, அதான் காலத்தை கழிக்கின்றீரே, அதான் காலத்தை இப்படி வீணா கழிச்சிருக்கோங்கோ அப்படின்னு ரங்கநாதனுடைய கட்டாட்சம் இல்லாதவர்கள் தான் கருவிலே திருவிழாதீர், அவன் திருநாமத்தை சொல்லவர்கள் சொல்லாதவர்கள் தான் கருவிலே திரு இல்லாதவர்கள். திரு அப்படின்னா ஒரு ஐஸ்வர்யம், அது எதுன்னா பகவத் கட்டாட்சம் தான். அது கருவிலே கர்ப்பத்தில் இருக்கும் போதே அந்த பகவானுடைய கட்டாட்சம் இருக்கணும், உங்களுக்கு அது இல்லை போல இருக்கு. அதான் ரங்கநாதருடைய நாமத்தை சொல்லாமல் நீங்கள் இருந்துட்டு இருக்கோங்கோ. அதனால கருவிலே திருவிழாதீர், காலத்தை கழிக்கின்றீரே அப்படின்னு ரங்கநாதருடைய கடாட்சம் பெற்றவர்கள் தான் கருவிலே திருவுடையவர்கள், இல்லாட்டா கருவிலே திருவில்லாதவர்கள் அப்படின்னு. ஏன்னா திருவரங்கத்தை கொண்டாடாமல் இருக்குங்களே நீங்கள்லாம், அறிவிலா மனுஷர் கூட அரங்கம் என்று சொன்னான்னா அறிவிலா மனுஷர் எல்லாம் அரங்கம் என்று அழைப்பிராகில் பொறியில் வாழ் நரகம் எல்லாம் புல்லெழுந்தொழியும் அண்ணே அரங்கம்னு சொன்னா போருமே அப்படின்னு. ரங்கநாதன் திருடாவத்தையும் ஸ்ரீரங்கத்தையும் கொண்டாடாமல் நீங்க இருக்கிறது உங்களுக்கு அந்த பாக்கியம் இல்லை, கர்ப்பத்தில அந்த மதுசூதன கடாட்சம் உங்களுக்கு இல்லை, ரங்கநாதனுடைய கடாட்சம் இல்லை அப்படின்றார். அப்போ அந்த மதுசூதனன் தான் ரங்கநாதனா வந்து கடாட்சம் பண்ற அப்படிங்கிற ஒரு அர்த்தம் தெரியுது. அதை வச்சிருந்து இந்த திருநாமத்தில் சொல்லியிருக்காரு. அது மாத்திரம் இல்லை, தேசிகன் சாதிக்கும் போது கருவிலே திருவுடையவர்களாய் ஜாயமான தசையில் மதுசூதன கடாட்சம் பெற்றவர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதனால கருவிலே திருவுடையவர்களாய் அப்படின்னு தொண்டடிப்பிடையாழ்வாருடைய பாசுரத்தை இங்க ஞாபகம் ஒருத்தர் சுவாமி தேசிகன். அதனால சுவாமி தேசிகனுடைய திருவிழப்படி பார்த்தாலும் இங்கே மதுசூதன கடாட்சம் அப்படிங்கிறது ரங்கநாதனுடைய கடாட்சம் அப்படிங்கிறத அவர் மனசில் திருவுள்ளம் பற்றியிருக்கார் அப்படிங்கிறதாக தெரியுது. ஆக அதையும் மனசில் வச்சுண்டு மதுசூதனன் அப்படின்னும் ரங்கநாதன் மதுசூதனங்கிறது தான் ரங்கநாதன் அப்படிங்கிறதும் இதில் தெரியுது. கருவிலே திருவுடையவர்களாய் ஜாயமான திசையிலே ரஜஸ்தவ பிரசம கேதுவான மதுசூதனுடைய கடாட்சமுடையவர்கள் மூக்ஷுக்களாவார்கள் என்னும் இடம், இதை வந்து மகாபாரதம் காமிச்சிருக்கு அப்படிங்கிறத சுவாமி தேசி இங்க எடுத்து சாதிக்கிற. இந்த கடாட்சம் சுவாமி தேசிகனுக்கு விசேஷமாக இருந்தது அப்படின்னு அந்த திருநாமத்துல சொல்ற சாக்கூத்த அப்படிங்கிற மூணாம் திருநாமத்துல சொல்லும் போது ரொம்ப அபிப்பிராயத்தோடு கூட ரங்கநாதன் கடாட்சம் பண்ணானா அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, பெரிய ஆச்சாரியனா வரணும்னு கடாட்சம் பண்ணியிருக்கேன். ரங்கநாதனுக்கு என்ன எண்ணம் கேட்டா, தேசிகனுடைய அவதாரத்துல தானும் பங்கெடுக்கணும். அதாவது சுவாமி தேசிகனுடைய அவதாரம்ங்கிறது பகவான் வந்து சங்கல்பிச்சு நடந்தது, அது அந்த திருவேங்கடமுடையான் தான் அதை நடத்தி வச்சார். தேசிகனுடைய திருத்தகப்பனார திருமலைக்கு வரவழைச்சு சொப்பனம் சாதிச்சு திருமணியை கொடுத்து மணியனுடைய அம்சமாக இவர் அவதாரம் பண்ணி வச்சது திருவேங்கடமுடையான். அப்போ காஞ்சிபுரம் பெருமாள் என்ன பண்ணாருன்னு கேட்டா, தங்க ஊர்ல தேசிகனை அவதாரம் பண்ண வச்ச திருவேங்கடமுடையான் அனுகிரகத்தினால பிறக்கிற தேசிகன் எங்க ஊர்ல இருக்கட்டும் அப்படின்னு தன் சந்நிதியில அவதார ஸ்தலத்தை காஞ்சிபுரத்தில் வச்சு தூப்புல வச்சு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் தன்கிட்ட தேசிகனை அவதாரம் பண்ண வச்சார். இப்படி வா ரெண்டு பேரும் நட்டு பண்ணவே இப்படி ஒரு ஆச்சாரியன் வரப்போறாங்கிறது பகவத் சங்கல்பம் தானே. அப்ப ரங்கநாதன் நம்ம பங்குக்கு நாம ஏதாவது பண்ணணும்னு வச்சிருக்கார், அது பின்னாடி பண்ணவும் போற. பின்னாடி காஞ்சிபுரத்தில் இருக்கிற தேசிகனை ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டுண்டு அங்க ஸ்ரீரங்கத்துல அவரை கொண்டு வாதத்துல விரோதிகளையெல்லாம் ஜெயிச்சு பல கிரந்தங்களை பண்ணி வச்சு ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனை ஸ்தாபனம் பண்ணி உற்சவத்தை ஸ்தாபனம் பண்ணி எல்லாம் பண்ண போறார். இருந்தா கூட அதுக்கெல்லாம் முன்னோடியாக ஆரம்பத்திலேயே ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்ச ரங்கநாதன் அப்பவே தேசியனுக்கு ஒரு கடாட்சம் பண்ணாராம். ஸ்ரீரங்கத்துல இருந்துட்டே தேசியன் அவதாரம் பண்ணும்போது ஒரு கடாட்சத்தை பண்ணலாம், இந்த கடாட்சத்தினுடைய பலன் பின்னாடி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ரங்கநாதன் வச்சுட்டு ஜாயமான கடாட்சம் ஒன்று பண்ணணும் இல்லையோ இந்த குழந்தைக்கு, அது யார் பண்ணலாம் பார்த்தா ரங்கநாதன் நான் பண்றேன் அப்படின்னு அதை பண்ணாராம். ஆக திருவேங்கடமுடையான அவதாரம் பண்ணி வைக்க காஞ்சிபுரம் பேரூள்ளாத பெருமாள் தன்னு சன்னி செய்தியிலே அவதாரம் நடக்கும்படி பண்ண
அந்த குழந்தைக்கு நியாயமான கடாட்சத்தை நான் பண்றேன் அப்படின்னு ரங்கநாதன் தானே பண்ணி அருளி நானா. அதனால்தான் மதுசூதன ரங்கேஷ சாகூத்தேட்சித ஜென்மகா அப்படின்னு திருநாமம், ரங்கநாதன் பெயரை வச்சு அந்த திருநாமம் வந்திருக்கு. தொண்டடிப்புடையாழ்வார் திருவுள்ளம், சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம், பகவானுடைய திருவுள்ளம், சுவாமி தேசிகனுக்கு கடாட்சம் பண்றதுங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அந்த திருநாமத்துல அழகா சாதிச்ச அதை நாம இப்ப மறுபடியும் ஒரு தான் ஞாபகம் முடித்திக்கிறோம். ஏன்னா அது ஆச்சரியமான ஒரு விஷயம். அதே மாதிரி சுவாமி தேசிகன் அவதாரத்துல இப்படி மூணு எம்பெருமானும் பங்கெடுத்தது அழகு. சுவாமி தேசிகனை பத்தி சொல்லும் போதே அவருடைய திருக்குமாரர் அழகா ஒரு ஸ்லோகம் சாதித்தார், காஞ்சிபுரி எஸ்ஸஹி ஜென்மபூமி விகாரபூஹு வேங்கடபூ தரேந்திரஹா வாசஸ்தரி ரங்கபுரி சமேத்தியம் ஸ்ரீ வெங்கடேசம் குரு ஆசிரயாமகா. தேசிகனுக்கு காஞ்சிபுரம் தான் ஜென்மபூமி, திருமலை விகார பூமி, ஸ்ரீரங்கம் வாச பூமி அப்படின்னார். அப்படிப்பட்ட தேசிகனை நான் சேவிக்கிறேன்னு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஜென்மபூமி, விகார பூமி, வாச பூமி. ஜென்மபூமி அவதாரம் பண்ண இடம் காஞ்சிபுரம், விகார பூமி திருமலை, வாசஸ்தலம் ஸ்ரீரங்கம். அப்ப இங்க பிறந்தார், அங்க வளர்ந்தார், இங்க தங்கினார் அப்படின்னா இதுல என்ன பெரிய விஷயம் நினைக்க கூடாது. இதுல பெரிய விஷயம் இருக்கு. அதாவது பெருமாள் இருக்கிறவள், பெருமாளுக்கு அவதாரஸ்தலம் காஞ்சிபுரம், விகாரஸ்தலம் திருமலை, வாசஸ்தலம் ஸ்ரீரங்கம்னு சொல்றது. இந்த மூணு பிரதான திவ்ய தேசங்கள் எடுத்துட்டோம்னா பெருமாள் அவதாரம் பண்ண இடம் காஞ்சிபுரம், காஞ்சிபுரத்துல தான் அவதாரம் பண்ணார். திருமலையில அவர் அவதாரம் பண்ணல, திருமலைங்கிறது பெருமாள் வந்து சேர்ந்த இடம். பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை அப்படின்னு ஆழ்வார் சொல்றேன். ஸ்ரீரங்கமும் ஒரு அவதாரம் பண்ண இடம் இல்லை, ஸ்ரீரங்கம்ங்கிறது வந்து சேர்ந்த இடம். அதாவது திருப்பார் கடல்ல ரங்கநாதன் அவதாரம் பண்ணி அப்புறம் பிரம்மாவனுடைய சத்தியலோகத்துல இருந்து அதுக்கப்புறம் அயோத்திக்கு வந்து அதுக்கப்புறம் அங்கிருந்து ஸ்ரீரங்கம் வந்தார் அப்படின்னு தான் இருக்கு. ஆக திருமலையும் ஸ்ரீரங்கமும் பெருமாள் சென்று சேர்ந்த இடமே தவிர அவதார ஸ்தலம் இல்லை. ஆனா காஞ்சிபுரம் அப்படி இல்லை, உத்தரவேதிக்குள்ளே உதித்தார் வந்தார் அப்படின்னு உத்தரவேதிக்குள்ளே காஞ்சிபுரத்துல பெருமாள் அவதாரம் பண்ணார். அதனால பெருமாளுக்கு அவதார ஸ்தலம் காஞ்சிபுரம். அடுத்தது திருமலை அப்படிங்கிறது பெருமாளுக்கு விகாரஸ்தலம். இதுவே மலைதான விகாரஸ்தலமா இருக்கும், ஆனா சோலைகள்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய அழகான ஒரு மலை பிரதேசம். கிரீடா சைலம் கௌம்பி கருணே விருங்கதி வேங்கடாக்கியம் அப்படிங்கிற சுவாமி தேசிகன், பெருமாளுடைய கிரீடா சைலம் ஆகுது, விளையாடக்கூடிய ஒரு இடம். பல விகாரங்கள் கலியுகத்துல கலவு வேங்கட நாயகா அப்படின்னு கலியுகத்துல வேங்கடமலையில இருந்துட்டு அங்கிருந்து பல லீலைகளும் பல கடாட்சங்களும் பல அனுகிரகங்களும் பகவான் பண்ணிட்டு இருக்கான். மொத்த விகாரத்துக்கும் அவனுக்கு இருக்கக்கூடிய அழகான இடம் இந்த திருவேங்கட மலை அப்படிங்கிற இடம். இதுக்கும் எத்தனையோ லீலைகள் அங்க நடத்திட்டு இருக்கான் பெருமாள். பகவானே முதல்ல லீலைகள்லாம் பண்ண இடம், பத்மாவதி தாயார் கல்யாணம் அளிக்கிறதுக்காகவும் இன்னும் பல காரியங்களுக்காக லீலைகள் நடத்தின இடமான அப்படின்னால அது விகாரஸ்தலம் அப்படின்னு திருமலைக்கு பெயர். அடுத்தது ஸ்ரீரங்கம்ங்கிறது வாசஸ்தலம். என்ன கேட்டானா திருப்பார்கடல்ல அவதாரம் பண்ணார் ரங்கநாதன், அதையும் விட்டுட்டு சத்தியலோகத்துல போய் பிரம்மா கிட்ட கொஞ்ச நாள் இருந்து கண்கீழ் அந்த சத்தியலோகத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் அயோத்தியில வந்திருந்து ராஜாக்கள்ல ஆராதனம் பண்ண அதையும் விட்டுட்டு கடைசியில் ஸ்ரீரங்கம் வந்து சேர்ந்தவன் அங்கேயே நிரந்தரமாக தங்கிட்டான் அப்படிங்கிறபடினால இதுதான் வாசஸ்தலம் அப்படின்னு ஏற்படுறது. இங்க கொஞ்ச நாள் இருந்து அந்த கொஞ்ச நாள் இருந்து அங்க கொஞ்ச நாள் இருந்து கடைசியில் ஒரு ஊர்ல நிரந்தரமா தங்குறாள் மனுஷர் எல்லாம். அது போல பகவானே என்ன பண்றா கேட்டா இதெல்லாம் விட்டுட்டு விட்டுட்டு வந்தா நான் ஸ்ரீரங்கத்துல விடாம இருக்கேன். சத்தாலோகா சகல மகிதா ஸ்தானதோ வார பூனாம் சங்கே மாதா சமதிக குணம் சைகதம் சஹ்யஜாயாஹ பூர்வம் பூர்வம் சிரபரிஜிதம் பாதுகே யத்யஜந்த்யா நீதோ நாதா அப்படின்னு சுவாமி தேசிகன் பாதுகாப்பு சேர்த்ததுங்கிற விஷயத்தை சாதிக்கும் போது அதெல்லாம் அந்த இடத்தெல்லாம் கூட விட்டுட்டு நீங்க வந்திருக்கேன் அப்படின்னா அப்ப அதை காட்டுல இது வசத்தியா நீங்க நினைச்சுட்டு இருக்க. திருப்பார் கடல் காட்டிலும் ஸ்ரீரங்க வசத்தி, ஏன்னா அதை விட்டுட்டு தான் நீங்க வந்திருக்க. சத்தியலோகத்தை காட்டிலும் ஸ்ரீரங்க வசத்தி, ஏன்னா அதை விட்டுட்டு தான் நீங்க வந்திருக்க. அப்படி நீயே உயர்ந்ததாக ஏற்றுக்கொண்ட ஒரு இடம் இந்த ஸ்ரீரங்கம் அப்படின்னு பெருமாளுடைய வாசஸ்தலத்தை கொண்டாடுற. ஆக ரங்கநாதன் தானே வாசஸ்தலமாக ஏற்றுக்கொண்ட இடம். அப்படி பெருமாளுக்கு ஜென்மபூமி, விகார பூமி, வாச பூமின்னு மூணு இருக்கா மாதிரி
அதேதான் சுவாமி தேசிகருக்கு. பெருமாளுக்கு எது ஜென்மபூமி, இதுதான் இவருக்கு ஜென்மபூமி. பெருமாளுக்கு எது விகார பூமியோ திருமலை, அதுதான் இவருக்கு விகார பூமி. பெருமாளுக்கு எது வாசஸ்தலமோ ஸ்ரீரங்கம், அதுதான் இவருக்கும் வாசஸ்தலம். அப்படி இருந்தா அப்போ பெருமாளும் இவரும் ஒண்ணுன்னு தெரியுது. அதான் ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா, வெங்கடநாதாரியா அவர் தான் இவர். திருவேங்கட உடையான்னா அவரும் ஸ்ரீமான், ஏன்னா ஸ்ரீனிவாசன், இவரும் ஸ்ரீமான், அவரே தான் இவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம், உள்ள அர்த்தம் இதுல தெரியுது. அதையும் இப்ப அனுபவிப்போம். இப்போ இந்த திருநாமத்துல இப்ப நாம பார்த்தது பகவத் கடாட்சம் யாருக்கு இருக்கோ அவர்கள் தான் சாத்விகர்களாக, பகவானை பற்றி சிந்திப்பவர்களாக, ஞானமுடையவர்களாக ஆவார்கள் அப்படின்னு பகவானுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனி பெருமை. இந்த பெருமை மற்ற தேவர்களுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு இதில் சொன்னார். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த திருநாமம் ரஜஸ்தமோகுண ஆசக்தி ஹேது பிரம்மாதி திருஷ்டி திருக்கு. பிரம்மா முதலியவர்களுடைய கடாட்சமானது ரஜோகுணத்திலும் தமோகுணத்திலும் ஈடுபட காரணமாகும் என்பதை கண்டறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். பகவானுடைய கடாட்சம் சத்துவகுணத்தை கொடுக்கும் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் பிரம்மாவுடைய கடாட்சம் ரஜோகுணத்தை கொடுக்கும் அப்படின்னும், சிவனுடைய கடாட்சம் தமோகுணத்தை கொடுக்கும் அப்படின்னும் இப்படியும் சாஸ்திரம் சொல்லுது. பசியத்தேனம் ஜாயமானம் பிரம்மா ருத்ரோ தவா புனா ரஜசா தமசாச்சாசிய மானசம் சமபிப்ளுதம் அப்படின்னு பாகவதம் பாரதமே சொல்லுது, மகாபாரதமே. அதனால பெருவ பெருமாளுடைய பெருமையை சொல்றதுக்காக வந்திருக்குன்னு எடுத்துக்க வேண்டாம், இது சத்துவத்தை சொல்றதுக்காக வந்திருக்கு. இதே ஜாயமான கடாட்சம்ங்கிறது பகவத் கடாட்சம் இல்லாமல் பிரம்மாவுடைய கடாட்சமானா அவன் ராஜசன் ஆயிடுவான், ரஜோகுணம் இருக்கிறவனாக ஆயிடுவான். சிவனுடைய கடாட்சம் இருந்தால் தமோகுணமாக இருக்கிறவனா ஆயிடுவான். இந்த சம்சாரத்திலே உழந்து கொண்டிருப்பார்கள் அவர்கள்லாம். அவர்கள் மோக்ஷார்த்த சிந்தகாலாக மோட்சத்தை பற்றி சிந்திக்க மாட்டார்கள் அப்படிங்கிறதுனால பகவத் கடாட்சத்தினுடைய பெருமை ருத்ராஜி கடாட்சங்களுக்கு அந்த பெருமை கிடையாது என்பது, சிறுமை தான் இருக்கும் அப்படிங்கிறதும் இந்த திருநாமத்தில் சொல்லி இந்த பெருமை இருக்கிறபடினால பகவான் தான் சிரேஷ்டமானவன் அப்படிங்கிறது காமிச்சார். அடுத்த திருநாமம் 847 பிரம்ம ருத்ராதி மோக்ஷார்த்தி ஜனோபாசியத்வபாசக பிரம்ம ருத்ராதி பாசியத்வ வச்சோ நிர்வாககாரக. மோக்ஷத்தை விரும்பும் ஜனங்கள் பிரம்மா சிவன் முதலியவர்களை உபாசனம் செய்யக்கூடாது என்பதை சொன்னவர் என்ன அர்த்தம். மோட்சத்தை அபேட்சிப்பவர்கள் எம்பெருமானத்தான் உபாசனம் பண்ணணும், பிரம்மா ருத்ரன் இவர்களை எல்லாம் உபாசனம் பண்ணக்கூடாது, தியானம் பண்ணக்கூடாது, பண்ணாலும் மோட்சம் கிடைக்காது. இதுக்கு பல பிரமாணங்கள் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். மகாபாரதத்திலையும் விஷ்ணு தர்மத்திலையும் பல ஸ்லோகங்கள் தான் இருக்கு. பாரதம் சொல்லும்போது பிரம்மாணம் சித்திகண்டஞ்ச யாஸ்தான்யா தேவதா ஸ்மிருதாக பிரதிபுத்தா ந சேவந்தே. நல்ல ஞானமுடையவர்கள் பிரம்மாவையோ சிவனையோ சேவிக்க மாட்டார்கள், பகவானை தான் சேவிப்பார்கள் அப்படின்னு சொல்லி. விஷ்ணு தர்மம் சொல்லும்போது விஷ்ணு போதம் வினா நாணியத்தை கிஞ்சிதஸ்தி பாராயணம். சம்சாரத்தில் இருக்கிறவர்களுக்கு பகவான் விஷ்ணு தான் போதம், தெப்பமாக இருக்கிறவர், வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்றது. இப்படி பல பிரமாணங்கள் சொல்றபடினால பகவானை சேவிச்சாதான் மோக்ஷம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த சம்சாரத்தில் வெளியில போறதுக்கு வேற வழி கிடையாது அப்படிங்கிறது இதுல தெரியுது. அதனால மோக்ஷார்த்தி ஜனங்கள், மோக்ஷத்தை விழுங்குற ஜனங்கள் பிரம்மாவையோ ருத்ரனையோ சேவிக்க கூடாது. பிரதிபுத்தாக நசேவந்து, அவர்களை சேவிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்றதோ இல்லையோ. அதனால அவர்களை சேவிக்கிறது இல்லை, அவர்களை சேவிக்க கூடாது அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா அவர்கள் கொடுக்குற பலம் அல்ப பலம் தானே தவிர மோட்ச பலனை கொடுப்பதற்கு அவர்களாலே முடியாது. அதனால பகவானைத்தான் உபாசனம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை சுவாமி தேசியம் சாதிச்சார். அதனுடைய தொடர்ச்சியாக தான் அடுத்த திருநாமம் 248 ஆனால் பிரம்மா சிவன் முதலானவர்களை உபாசனம் பண்ண சொல்லி பல இடத்துல சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த வாக்கியத்துக்கெல்லாம் நிர்வாகம் பண்ணாராம். பிரம்மாவும் சிவனும் உபாசனம் பண்ணத்தக்கவர்கள் என்று சொல்லும் வசனங்களை தக்க விதமாக நிர்வாகம் செய்பவர்
அப்படின்னு அர்த்தம். சுவாமி தேசிகன் ரகசியத்தை சாத்திர சொல்லும்போது இவர்களை மோக்ஷோபகாரக்காக சொன்ன இடங்கள் எல்லாம் ஆச்சாரியாதிகளை போலே அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சாதிக்கிறார். சில வசனங்கள்லாம் இருக்கு, பிரம்ம வசிச்சா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு, பரமசிவன் மோட்சம் கொடுப்பார் அப்படின்னும் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஆனா நாம நாம என்ன சொல்றோம் கேட்டா, மோட்சம் வேணுங்கிறோம், இவன் சேர்க்க கூடாதுங்கிறோம், ஆனா அவ மோட்சம் கொடுப்பான்னு சொல்லியிருக்கேன்னா அந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் வேற, அந்தந்த வாக்கியத்துக்கான தாத்பரியத்தை புரிஞ்சுக்கணும். சிவனை சேவிச்சா மோட்சம் கொடுக்கும் அப்படின்னா சாட்சாத்தா மோட்சம் கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஞானாதி ஹேதுக்கள் ஆகையாலே ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுப்பார், பகவத் ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுப்பார். சிவன் கிட்ட பக்தி அதிகமானா அவர் பகவானை பற்றியான ஞானத்தை உண்டாக்குவார், உண்டாக்கி அதன் மூலமா மோட்சம் வரும். நமக்கு இவரே சாட்சாத்தாக மோட்சம் கொடுக்க மாட்டார். ஒரு உதாரணம் சொன்னா, ஆச்சாரியாதிகளை போலே ஞானாதி ஹேதுக்களாகியாலே ஆச்சாரியன் தான் மோட்சத்தை கொடுப்பார் அப்படின்னு வச்சனம் இருக்கு. நாமளும் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம், ஆச்சாரியன் தான் மோட்சம் கொடுப்பார் மோட்சம் கொடுப்பார், ஆச்சாரியன் சாட்சாதான் மோட்சம் கொடுப்பாரா, அப்ப பெருமாள் மோட்சம் கொடுப்பாரா, ஆச்சாரியன் மோட்சம் கொடுப்பாரா, யாரா ஒருத்தர் தானே கொடுக்கணும், யார் கொடுப்பா, பெருமாளா ஆச்சாரியனா கேட்டா என்ன பதில் சொல்லுவோம் கேட்டா, பெருமாள் சாட்சாத்தான் மோட்சம் கொடுப்பார், ஆச்சாரியன் என்ன பண்ணுவோம் கேட்டா அந்த பெருமாளுடைய சம்பந்தத்தை நமக்கு உண்டாக்கி தருவார், பெருமாள் கிட்ட நம்ம சமர்ப்பணம் பண்ணி கொடுத்தார், கொடுத்தா பெருமாள் மோட்சம் கொடுத்தார். அதனால பெருமாள் மோட்சம் கொடுக்கறதுக்கும் காரணமாக நம்மளை ஏற்றவர்களா ஆக்குறது ஆச்சாரியன் தானே, அதனால இவர் மோட்சம் கொடுப்பார் அப்படின்னு சொல்றது. அதாவது சாட்சாத் காரணம் பரம்பரையா காரணம் ரெண்டு, சாட்சாத்தா யார் காரணம் இல்ல பரம்பரையா யார் காரணம், சாட்சாத்தா பகவான் தான் மோட்சம் கொடுப்பான், பரம்பரையா ஆச்சாரியன் மோட்சம் கொடுப்பான்னு சொன்னா தப்பு கிடையாது. அதே மாதிரிதான் சிவன் மோட்சம் கொடுக்குறார் அப்படின்னா சாட்சாத்தா அவர் கொடுக்க மாட்டார், சிவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா பகவத் பக்தியை உண்டாக்குவார், அதன் மூலமாக மோட்சம் கிடைக்கும். அந்த பகவத் பக்தி வந்ததுன்னா அதன் மூலமாக இவனுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறதான். இப்படிதான் பல சரித்திரங்கள்லாம் இருக்கு, இப்படிதான் பல பிரமாணங்கள்லாம் இருக்கு. அதனால அவர் மோட்சம் கொடுப்பார் அப்படின்னா தப்பு கிடையாது, மோட்சம் கொடுப்பார், ஆனா உடனே கொடுக்க மாட்டார், சாட்சாத்தா கொடுக்க மாட்டார், பகவானுக்கு கிட்ட ஆச்சரிக்கும் முறை பண்ணி அதன் மூலமாக மோட்சத்தை கொடுக்கிறவராக இவர் ஆவார், கடகராக ஆவார், ஆச்சாரியன் மாதிரி அவர் வச்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். விஸ்வாச்சாரியா விதி சிவ முகா சுவாதிகாரோ பருத்தா மன்யே மாதா ஜடைவசுதே வத்சலா மாதிரிசேத்வம் தயாசதத்துல சுவாமி தேசியம் சாதிக்கிறேன். விஸ்வாச்சாரியாக விதி சிவ முகா, பிரம்மா சிவன்னா எல்லாருக்கும் ஆச்சாரியர்கள், விஸ்வாச்சாரியர்கள் மொத்த பேருக்கும் ஆச்சாரியர்கள். அதாவது இப்போ இங்கே நமக்கு இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் சில பேருக்கு சில ஆச்சாரியர்கள் அப்படிதானே இருக்கா, பல ஆச்சாரியர்கள் இருக்கா, அவர்கிட்ட பல சிஷ்யர்கள் இருக்கா, ஒருத்தருடைய ஆச்சாரியர் இன்னொருத்தருக்கு வேற ஆச்சாரியர் அப்படின்லாம் இருக்கும். ஆனால் மொத்த பேருக்கும் ஆச்சாரியாலாம் சிவன் இருக்காராம், ஏன்னா அவர் பெருமாளையே ஆசிரியக்கிறார், தானே பெருமாள் ஆசிரியக்கப்படுறாங்க, எல்லாரும் பெருமாள் ஆசிரியக்கணும்னு நமக்கு காமிச்சு கொடுக்குறார். பிரம்மாவும் சிவனும் கஷேத்திரங்கள்லாம் பார்த்தா திருவனந்தபுரம் கஷேத்திரத்தில் பிரம்மாவும் சிவனும் பெருமாளை சேவிச்சுட்டு இருக்காங்க, ஒரு ஊரில் போனால் பிரம்மாவும் சிவனும் பெருமாளை சேவிச்சிருக்கார் அப்படின்னு பல இடங்கள்லாம் இருக்கு, பல இடங்கள்ல ஸ்தோத்திரம் பண்ணார்கள் அப்படின்னு புராணங்கள்லாம் இருக்கு. அதனால நமக்கெல்லாம் காம்பிக்கிறவளா இருக்கா, அவெல்லாம் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருக்கா. விஸ்வாச்சாரியா விதி சிவ முகாகா அப்படின்னு சொன்ன ரீதியில அப்படி அந்த ரீதியில நமக்கு காண்பிச்சு நமக்கு பகவத் ஞானத்தை உண்டாக்கி பகவத் சம்பந்தத்தை உண்டாக்குறால் அது வழியாக நமக்கு மோட்சம் கிடைக்கும், ஆக அவர்கள்லாம் பரம்பரையாக மோட்சத்தை கொடுக்கறதுக்கு காரணமாக இருக்காங்கிறத வச்சுண்டு அவர்கள் மோட்சம் கொடுப்பார்கள் என்று சொல்லிட்டு, அதனால சொன்னது தப்பு கிடையாது. எப்படி கொடுப்பார்கள் அப்படிங்கிறதுலாம் வித்தியாசம், சாட்சாத்தா கொடுப்பார்கள் அல்ல பரம்பரையாக கொடுப்பார்கள் என்று அர்த்தமாச்சு. அதான் சுவாமி தேசிகன் சாதிச்சதை வச்சு இந்த திருநாமம் பிரம்மருத்ராதி மோக்ஷார்த்தி ஜனோ பாஸ்யத்வபாதக பிரம்மருத்ராதி பாஸ்யத்வ வச்சோ நிர்வாகக்காரக. அதுக்கு வசனமும் எடுத்திருக்க, சூரிய செய்வது யோ பக்தா அப்படின்னு, ஏழு ஜென்மங்கள் சூரிய உபாசனம் பண்ணி சூரிய பக்தனா இருந்தாதான் அவன் பரமசிவ பக்தனாகவே பிறப்பான், அப்புறம் ஏழு ஜென்மங்கள் பரமசிவ பக்தனா இருந்தான்னா அதுக்கப்புறம் தான் விஷ்ணு பக்தனாவான்,
அதுக்கப்புறம் விஷ்ணு பக்தனா இருப்பான், பின்னாடி மிகுவான் மோட்சத்துக்கு போவான் அப்படின்னு தான் பிரமாணம் சொல்றது. அதனால ருத்ர பக்தனா இருந்துட்டு சிவனுக்கு பக்தனா இருந்துட்டு அப்புறம் தான் விஷ்ணு பக்தனா வரான், அப்புறம் தான் மோட்சம் போறான். இப்போ சிவனுடைய பக்தன் மோட்சம் போறான்னா போறான், இந்த வரிசையா போயிட்டு இருக்கான். இப்போ அது மாதிரி போவான், சாட்சாத அந்த ஜென்மமே இல்லை, அடுத்தடுத்த ஜென்மத்தில் போவான் அப்படின்னு நான் சொல்றேன். அதனால அந்த ரீதியில நம்ம இந்த வித்தியாசத்தை புரிஞ்சிருந்தோம்னா பகவானே சிரேஷ்டமானவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்த திருநாமம், இதனுடைய தொடர்ச்சியா வரக்கூடிய திருநாமம், பிரம்ம ருத்ராதி பாரம்ய திருக் கர்மா நரகதாதி திருக்கு. இது முக்கியமான பிரம்ம ருத்ராதிகளே உயர்ந்தவர்கள் என்று எண்ணுபவர்களுக்கு கர்மம் செய்யும் யோக்கியதை இல்லை முதலான இதை அறிந்தவர் என்று அர்த்தம். அதாவது போன திருநாமத்தில சூரிய பக்தி பரமசிவ பக்தி இதெல்லாம் பண்ணால் கிரமேண படிப்படியா முன்னேறி ஒரு ஜென்மத்துல விஷ்ணு பக்தனாகி அதுக்கப்புறம் கிரமேண மோட்சத்துக்கு போவான் அப்படின்னு பார்த்தோம். ஆனா அதுல அந்த சூரிய பக்தி பரமசிவ பக்தி பண்ணச்ச கூட சரியா பண்ணணும், தப்பா பண்ணக்கூடாது. தப்பா பண்றதுன்னா என்ன அப்படின்னு கேட்டானா, சிவன் முதலானவர்கள் சிவன் நாராயணனை விட உயர்ந்தவர்கள் அப்படின்னும், இல்ல சிவன் நாராயணனுக்கு சமமானவர்கள் அப்படின்னும் இப்படி எல்லாம் நினைச்சேன்னா அந்த பக்தி தப்பான பக்தி. சிவனுடைய பக்தனே கூட பரமசிவனையே கூட நாராயண காட்டில் இவர் உயர்ந்தவர் அப்படின்னு சொன்னா அவருக்கு பிடிக்காது, அது இவன் வேணா சொல்லிப்பானாலும் அவருக்கு அது பிடிக்காது. ஏன்னா இதெல்லாம் விபரீத எண்ணங்கள். பகவான் கிட்ட யாருக்கு துவேஷம் இருக்கோ அவனுக்கு எந்த வைதிக கர்மா செய்யறதுக்கும் தகுதி கிடையாது. அதனால இந்த சூரிய பக்தனா இருந்து அதுக்கப்புறம் விஷ்ணு சிவ பக்தனா இருந்து அவர் விஷ்ணு பக்தனா இருக்கிறவங்க யாருன்னு கேட்டா, யார் சூரியனையும் சிவனையும் உண்மை உள்ளபடி தெரிஞ்சின்றாலோ அவள் தான். ஒரு துவேஷத்தினாலேயோ இல்ல ஒரு போட்டியினாலேயோ சூரியன் தான் பெரியவன் சிவன் தான் பெரியவன் எங்க தெய்வம் தான் பெருசு அப்படி இப்படிலாம் சொல்லி ஸ்தாபிச்சான்னா கடைசியில் அவனுக்கு சம்சாரம் தான் பலனா வருமே தவிர அவனுக்கு பகவத் பக்தியும் வராது மோட்சமும் வராது. அதனால யத்தாவத்தாக உள்ளது உள்ளபடியாக அந்த பக்தியை பண்ணணும். நான் பரமசிவன் கிட்ட சேவிக்கிறேன், நான் உன்னுடைய பக்தனா இருக்கேன் அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கணும். அவர் பகவானை ஆசிரியிருக்கார் அப்படிங்கிற உண்மையும் தெரிஞ்சுக்கணும். அப்படி பக்தி பண்ணாதான் பலன் கிடைக்கும், இல்லாட்டா பாபம் தான் வந்து சேரும். ஏன்னா பகவான் வாசுதேவனுக்கு சமமாக மற்ற தெய்வங்களை யாராவது நினைச்சான்னா அவனுக்கு மகா கோரமான நரகாதிகள் கூட வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால வைதிக கர்மம் செய்யறதுக்கான தகுதி வரணும்னா விஷ்ணு பக்தனா இருக்கும், பகவத் துவேஷம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி அந்த சூரிய பக்தி முதலானவர்கள் பண்றது கூட பகவத் துவேஷத்தோட பண்ணக்கூடாது, துவேஷத்தோட பண்ணா அது பலன் கிடைக்காது அப்படிங்கிறத ஸ்தாபிச்சவர். அப்படி ஒருத்தர் சனியாக சிவனை மாத்திரம் சீவிச்சு பகவானோட துவேஷம் பாராட்டி இருந்தா அப்ப சிவன் பலன் கொடுப்பாரான்னு கேட்டான், பலன் கொடுப்பாரா இருக்கலாம், ஆனால் அவனுடைய நல்லதுக்காக கொடுக்க மாட்டான். அவனுக்கு ஞானங்கிற பலனை கொடுத்து அவனை விஷ்ணு பக்தனாக்கி மோட்சத்துக்கு அனுப்பலாம் அப்படின்னு நினைக்க மாட்டான். அவன் கேட்குற பழம் அல்ப பழம் தாமச பழம் மோசமான பழம் எதுவோ அதையே கொடுத்து சம்சாரத்திலேயே உழல வச்சிருவார் அப்படின்னார். அடுத்த திருநாம், பிரம்மாதி பகவத் சாமியதிரிக் பாஷண்டித்வசாதக. பிரம்மா முதலான தேவர்கள் பகவானுக்கு சமமானவர்கள் என்று நினைப்பவர்கள் பாஷண்டிகர்கள் என்பதை சொன்னவர் என்று அர்த்தம். பாஷண்டிகள் அப்படின்னு சில பேர் வெளி வேஷம் போடுறவர்கள் என்ன அர்த்தம், ஏதேதோ நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு இருப்பவர்கள் அந்த மாதிரி இவர்கள் தான் ஏதோ உயர்ந்தவர்கள் மாதிரி தான் ஏதோ பரம பக்தர்கள் மாதிரி வேஷம் போட்டு அதே சமயம் சாஸ்திரம் சொன்னதை மீறி நடக்கிறவா, சாஸ்திரம் சொன்னதை வச்சு நடக்காதவா. ஏன்னா பிரம்மா சிவன் விஷ்ணு மூணு பேரும் ஒண்ணுதான் இல்லை மூணு பேரும் சமந்தான் முதலான வாதங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பவர்கள் பாஷண்டிகள் அப்படின்னு. பாஷண்டிகள்னா பாப கண்டங்கள்னு அர்த்தம், பாபங்களே உருவெடுத்து வந்தவர்கள் நாஸ்திகர்கள் போல இவர்கள்.
வைதிக வேஷம் போட்டு வைதிக கர்மங்கள்லாம் செய்வார்கள், ஆனால் பகவானை ஆசிரிக்க மாட்டார்கள். அப்படின்னா அப்போ பாசண்டிகள் தானே. அப்படி இருக்கிறவர்கள்லாம் பாபகண்டங்கள் அப்படிங்கிறது வராக புராணம் எடுத்து சொல்றது. எப்படி கேட்டா, ஏத்து சாமானிய பாவேன மன்யந்தே புருஷோத்தமம் தேவை பாஷந்தினோ ஜேயாக சர்வகர்ம பகிஷ்கிருதாக. யார் இதர தேவதைகளுக்கு சமமாக பகவானை யார் நினைக்கிறாளோ அவர்கள் தான் பாஷந்திகள். பேர் அவர்கள் வைதிக கர்மம் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றது. அப்படின்னால இந்த ருத்ர பக்தி முதலானதெல்லாம் கூட சரியா இருக்கணும். அவன் தேசிய அழகா சொல்ற சூரிய பக்தி ருத்ர பக்தி முதலானதை பத்தி சொல்லும் போது, இந்த சூரிய பக்தாதிகள் பரம்பரையா பகவத் பக்தியிலே மூட்டும், அந்த மூட்டுவதும் பராவர தத்துவங்களிலே ஐக்கிய புத்தியும் எத்திய புத்தியும் சமத்த புத்தியும் மற்றும் இப்புறைகளிலே வரும் மதிமயக்கங்களும் ஆசுர சுபாவத்தாலே ஒரு விஷயத்தில் பிரத்யேகாதிகளும் நீக்கே சூரியாதிகளை பற்றும் அவர்களுக்கே. சூரிய பக்தியும் ருத்ர பக்தியும் சரியா பண்ணாதான் தொடர்ந்து விஷ்ணு பக்தி கிடைக்கும். அவர்கள்லாம் பகவானுக்கு தாசர்கள் புரிஞ்சு பண்ணாதான் பலன் கிடைக்கும். இல்லாட்டா அவன் பாசண்டி ஆயிடுவான், நாஸ்திகன் ஆயிடுவான். என்ன அர்த்தம்? அடுத்த திருநாமம் விஷ்ணு நிக்னாக்கிய பராகிருத்வ ரஹிதே எதர தெய்வது. விஷ்ணுவால் ஒதுக்கப்பட்டவனை காப்பாற்றுவது வீர தேவர்களுக்கு முடியாது என்பதை கண்டறிந்தவர். இதுல முன்னாடி ஒரு விஷயம் சொன்னோம், அதனுடைய தொடர்ச்சியாக இது வந்து முன்னாடி சிவபக்தர்கள் கூட சிவன் வசத்தியாகவும் பகவான தாழ்த்தியாகவும் சொன்னால் அப்போ அவனுக்கு பாப்பந்தான் வந்து சேரும், தண்டனை தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஆனா அப்படி கிடைக்க சிவன் உருவாரா? தம் பக்தனுக்கு நல்லது கிடைக்கணும் தான் நான் நினைப்பேன். அவன் தங்கிட்ட பக்தி பண்ணிட்டு கடைசியில அவன் தண்டனை பெற்றுன்னு போவான் அப்படின்னா அவர் விடுவாரா அப்படின்னு கேள்வி வரும். ஆனா இதுல என்ன பெரிய விஷயம் கேட்டா, அவர் விடுவாரா மாட்டானாங்க பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா பகவான் ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சான்னா யார் என்ன பண்ணாலும் அனுகிரகம் கிடைக்கும். பகவான் ஒருத்தருக்கு நிதிகிரகம் பண்ணணும் நினைச்சாலும் யாரும் அதை தடை பண்ண முடியாது. பெருமாள் நிகிரம் பண்ணா நினைச்சிட்டாங்கன்னா அப்புறம் சிவன் என் பக்தனாச்சே இவன் நான் அவனை போய் இது பண்றேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் பானாசுர விற்த்தாந்தம் போல சிவனுக்கே ஆபத்தாயிடும். பானாசுரன் சிவனுடைய பக்தன், கிருஷ்ணனோட யுத்தம் பண்ணா கடைசியில் சிவனுக்கே அது ஆபத்தாச்சு. அந்த மாதிரி வந்து சேர்ந்துடும். அதனால அவர்களையும் சரியான ரீதியில அவர்களை வந்து இது பண்ணிக்கணுமே தவிர, உபாசனங்கள்லாம் பண்ணணும். சிவன் பக்தனாக்கும் சரியான ரீதியில சொல்லணுமே தவிர வேற ரீதியில பண்ணக்கூடாது. அப்படி பகவான் ஒதுக்கிட்டான்னா அவளால காப்பாற்ற முடியாது. எப்படி சொல்றாரு அப்படின்னு கேட்டா, ராமாயணத்துல ஸ்பஷ்டமா இருக்கு, பிரம்மா ஸ்வயம் பூஷ் சதுரானனோவா ருத்ரஸ் திரிநேத்ரஸ் திரிபுராந்தகோவா இந்திரோ மகேந்திர சுரநாயகோமா திராத்தும் நசக்த இது ராமவத்யம். காகாசுரனை குறித்து பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது அவன் சிவன் காதலே பிரம்மன் காதலே எல்லாத்தையும் விழுந்தபோது அவர்கள்லாம் கதவு முடித்தாளாம். ஏன்னா தங்களை காப்பாற்றிக்கணுமே, காகாசுரனுக்கு அடைக்கலம் கொடுத்து இவ்வா லோகமே போயிடும். அதனால பகவானுடைய ராமாஸ்திரம் துரத்திண்டு வருது. அதுக்கு பயந்தன் காகாசுரன் ஓடும்போது இவர்கள்லாம் கிட்டே அவனை நெருங்க உதவ. அது ஒரு உதாரணம். இந்த ஸ்லோகம் வந்து ஹனுமான் ராவணன் கிட்ட சொல்றார், ராவணா நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, பிரம்மா ஸ்வயம்பூ சதுர் அனுணோவா, பிரம்மா இருக்காரு ஸ்வயம்பூவா இருக்கார் நாலு தலையோடு இருக்க, ஆனால் அவர் உன்னை காப்பாற்ற மாட்டார். பகவான் விக்ரமணன்னு ஆரம்பிச்சுட்டா நான் பிரம்மாவுக்கு ரொம்ப வேண்டியவன் சொல்லிட்டு இருக்காரு, நான் பிரம்மாவுடைய வம்சத்தில் வந்தவன் சொல்லிட்டு இருக்காது, உன்னை காப்பாற்ற முடியாத ஒரு ஆள். ருத்ர ஸ்திரிநேத்திர ஸ்திரிபுர் ஆந்தகோவா, இல்லை நான் பரமசிவனுடைய பரம பக்தனா இருக்கேன் அவர் காப்பாற்றுவோன்னு நினைக்காத, அவரும் கைவிட்டுடுவார், அவராலையும் செய்ய முடியாது. இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா, இல்லை நான் மகேந்திரன் தேவேந்திரன் போய் சகாயத்துக்கு கூட்டுக்கிறேன் அப்படின்னு நினைக்காதே. திராத்தும் நசக்தா யுத்தி ராமவத்யம், ராமன் உன்னை கொல்லணும்னு நினைச்சா இவா யாராலையும் உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஆஞ்சநேயர் ஒரு எச்சரிக்கை ஒன்று ராவண சபையில் சொல்லும்போது, விஷ்ணுன்னு சொல்லாம ராமன்னு சொல்றார், ஆனால் சொல்ற விஷயம் மட்டும் விஷ்ணு பத்தியா இருக்கு. பிரம்மாவும் காப்பாற்ற மாட்டார், சிவனும் காப்பாற்ற மாட்டார், இந்திரனும் காப்பாற்ற மாட்டார் அப்படின்னா அப்ப ஸ்ரீராமன் தான் விஷ்ணு அப்படிங்கிறது நன்னா தெரியுது இந்த ஸ்லோகத்திலேயே. அப்படி
பகவான் ஒருத்தர் நிக்கிரம் பண்ணானா அவர்களால் காப்பாற்ற முடியாது. அதனால பரமசிவ பக்தியை தப்பா பண்ணிட்டு பரமசிவன் காப்பாற்றுவார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். யதாவத்தான பண்ணா ரெண்டு பேரும் காப்பாற்றுவா, பரமசிவனும் காப்பாற்றுவார் பெருமானும் காப்பாற்றுவார் அப்படிங்கறத இந்த இதுல சொல்ற காக்காசுரன் கதை, அம்பரீஷ துர்வாச சரித்திரம் இதெல்லாம் இந்த விஷயத்த நம்ம பார்க்கலாம். துர்வாசர் அம்பரீஷனுடைய சக்கராயுதத்துக்கு பயந்துட்டு ஓட 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 பிரம்மாவும் காப்பாத்தல, சிவனும் காப்பாத்தல, சாட்சாத் பாகவதன் அம்பரீஷன் தான் அவரை காப்பாத்தினான்னு இருக்கு. இப்படியாக விஷ்ணு நிகிராஹிய பாத்திருத்வரஹித இதர தெய்வத்திற்கு பகவான் யாரை நிகிரகம் பண்ணானோ அவனை மற்ற தெய்வங்கள் எல்லாம் காப்பாற்ற மாட்டார்கள், அவர்களால் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறத கண்டறிந்தவர் அப்படின்னு அர்த்தம். இதுல இந்த ராமாயண ஸ்லோகத்துல பிரம்மா ஸ்வயம்பூ சதுரானுணோவ ருத்ர ஸ்திரிநேத்திர ஸ்திரிபுராந்தகோவான்னு சொல்லும்போது அவர்களுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொல்றார். பிரம்மா எப்படிப்பட்டவர், ஸ்வயம்பூவானவர், முதன் முதல்ல அவர் தான் தோன்றினார் அப்படின்னு இருக்கு. அவருக்கு ஸ்வயம்பூன்னு திருநாமம், பிரம்மாவுக்கு தானே தோன்றியவன் அர்த்தம். தானே தோன்றினார் அப்படின்னா நம்மள மாதிரி கர்ப்பத்துல பிறந்தவர் இல்லை அப்படின்ற அர்த்தத்துல இருக்கு. சதுராரணகா அப்படின்னா நாலு தலை உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். நாலு வேதத்துக்காக நாலு தலையை இட்டு வச்சு பிறந்து ஸ்வயம்பூவாக இருக்கக்கூடிய பிரம்மா இருக்காரு. அவர் நமக்கெல்லாம் மூல புருஷர் அவர் தானே, நம்மள மாதிரி இல்லை, நம்மளை சிருஷ்டிச்சவர் அவர் தானே, பிரம்மா தானே சிருஷ்டிக்கிறார். அதனால அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு நினைக்காத அவர் காப்பாற்ற மாட்டார் அர்த்தம். ருத்ர ஸ்திரிநேத்ர ஸ்திரிபுராந்த கோவான், பரமசிவனுக்கு தான் மூணு கண்ணு இருக்கு, பெருமாளுக்கு ரெண்டு கண்ணு தானே இருக்கு. அவர் மூணு கண்ணாலே கட்டாட்சம் பண்ணுவார், பெருமாள் ரெண்டு கண்ணாலே கட்டாட்சம் பண்ணுவார் அப்படின்னு நினைச்சுட்டோம். இல்ல அவர் திரிபுராந்தகா, திரிபுரத்தை ஜெயிச்சவர், அசுரர்களுடைய மூணு பட்டணத்தை ஜெயிச்சவர், அதனால அவரால் எதுவும் முடியும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். எனக்கு தான் ராமன் அஸ்தத்தை எடுத்துட்டானா அவரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் திரிபுரத்தை ஜெயிச்சதே பகவானுடைய ஒரு அனுகிரகத்தினால்தான், விஷ்ணுடைய ஒரு உபகாரம். விஷ்ணு தேஜனம் தே புருவன்னு வேதத்துல இந்த கதை இருக்கு. அஸ்தரத்து நுனியில விஷ்ணுவை வச்சு அஸ்தத்தை பிரயோகம் பண்ணி திரிபுரத்தை ஜெயிச்சிருக்கார் அவர். அதனால அவருக்கு திரிபுராந்தகன் அப்படின்னு பட்டம் ஒருபடி பண்ணதே பெருமாள் தான், அவர் முக்கண்ணனாக பிறக்க வச்சதே பெருமாள் தான். அதனால பகவத் தேகம், பெருமாள் கிட்ட தேகம் வந்தா அவர்களும் காப்பாற்ற மாட்டார்கள். இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா, இந்திரனா மகேந்திரனாக ஆக்கி மகேந்திரன்னா அவன் விருத்தாசுரனை ஜெயிச்சப்படும் மகேந்திரன் அவனுக்கு பட்டம் உண்டு. பெரு இந்திரனா இருந்தவனுக்கு விருத்தாசுரன் பெரிய அசுரனை ஜெயிச்சான். ஜெயிச்ச உடனே சண்மகேந்திரஸ் மகேந்திரத்வம் மகான் வா அயமபூது யோ விருத்திரமவீதித்தின்னு வேதம் சொல்றது. விருத்தனை ஜெயிச்சபடினால இவனுக்கு மகான் ஒரு பட்டம் சேர்ந்தது, அதுக்கப்புறம் மகேந்திரன் ஆனார். இப்போ விருத்திரனை ஜெயிக்கிறதுக்கு, விருத்தாசனை ஜெயிக்கிறதுக்கு உபகாரம் பண்ணவர் யாருன்னா விஷ்ணு தான், அதுவும் வேதத்திலே இருக்கு. அதனால இந்திரனை இந்திரனாக்கியதே விஷ்ணு தான், அதுவும் வேதத்தில் இருக்கு. பிரஜாபதி இந்திரன் வசதியான ஆரம்பிச்சு ஒரு அனுவாதத்தில் இந்திரனுக்கு ஒரு பட்டம் கட்டி பெருமாள் வந்து தன்னுடைய தேஜஸ்லேருந்து ஒரு ஒரு பங்கு எடுத்து அதை இந்திரனுக்கு ஒரு சுரண கிரீட்டமாக்கி அதை இந்திரனுடைய தலையில கட்டி நீ இப்போ நான் தான் இந்திரன் சொல்லி தேவர்கள் ஒத்துப்பான்னு சொல்லி அடுப்ப இந்திரன் போய் அப்படி சொன்னான்னு கதை இருக்கு. முதல்ல இந்திரன் போனா தேவர்கள்லாம் ஒத்துக்க மாட்டேன்னு விட்டார். அதுக்கப்புறம் இந்த பட்டத்தை கட்டி அனுப்பிச்ச அப்புறம் தேவர்கள்லாம் ஒத்துந்தான். இதை அந்த பட்டம் கட்டுறதுங்கிறது அப்பதான் ஆரம்பிச்சு. பெருமாள் தான் முத முதல்ல தன்னுடைய தேஜஸ்லேருந்து ஒரு அம்சத்தை எடுத்து இந்திரனுக்கு அதை சொன்ன ஆபரணமாக்கி அதை பட்டம் கட்டி அனுப்பிச்சார் அப்படின்னு. அதனால பிரம்மாவாட்டும் ருத்ரனாட்டும் இந்திரனாகட்டும் பகவானுடைய அனுகிரகத்தினால்தான் அவா ஜீவிக்கிற அவா பழைப்பு அப்படிதான் நடக்கிறது. அதனால பகவத் துவேஷம் பட்டோம்னா அப்போ அவர்களும் காப்பாற்ற மாட்டார்கள் அப்படின்னு ஆயிடும். காக்கும் நசக்தாக முக்கியமான விஷயம் காப்பாற்ற மாட்டார்கள் மாத்திரம் காப்பாற்ற முடியாது. அவன் காப்பாற்றணும்னு நினைச்சா கூட அவளால் பண்ண முடியாது அப்படின்னு. யுகி ராமவத்தியம் அப்படின்னு அழகான ஸ்லோகம். அதை வச்சுன்னுதான் இப்போ அந்த சோதர சுவாமி தேசியம் எடுத்திருக்க ரகசிய பிரசாரத்துல அதை வச்சுண்டு இந்த திருநாமம். அதனால காப்பாற்றுவோன் சீமன் நாராயணன் தான்,
இவர்கள்லாம் காப்பாற்ற மாட்டார்கள் என்று மாத்திரம் இல்லை, இவர்கள் எப்ப காப்பாற்றுவார்கள்னா யதாவத்தாக இவர்களை புரிஞ்சுன்னு பக்தி பண்ணாதான் இவர்கள் காப்பாற்றுவார்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். எனவே பலனை கொடுக்கும்போது யார் யார் எப்படி பலன் கொடுப்பா அப்படிங்கிறத பத்தி நன்னா அலசி சுவாமி தேசிகன் ஒரு மூணு நாலு விஷயம் சொல்லியிருக்கேன். அதை வச்சு அடுத்தடுத்த திருநாமங்கள்லாம் வரப்போகுது. எந்த தேவதைகள்கிட்ட பலன் கேட்கலாம், யார் பலன் கொடுக்குறா, பெருமாள் பலன் கொடுக்குறாரா இல்லை அந்தந்த தேவதைகள் பலன் கொடுக்குறாரா, யார் சாட்சாதாக கொடுக்குறா, யார் மனமே கொடுக்குறா, யார்கிட்ட பலன் கேட்டு வாங்கினா நல்லது, யார்கிட்ட பலன் கேட்டு வாங்கினா நல்லது இல்லை, இதெல்லாம் பிரமாணம் சொல்றது. இத்திகாச புராணங்கள் என்ன சொல்றதோ அதை வச்சு சுவாமி தேசிகன் ஸ்தாபிக்கிற அந்த விஷயங்களை நாம் அடுத்த வரை பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.